வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா RITES லிமிட்டட்லேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்லேருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 சுச்சுவேஷனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோ நான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி RITES லிமிட்டட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் டீட்டெயில் அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என் பேர் அபிஷேக், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் குருஜி சேனல். இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2 days ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12/5/2021 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து RITES லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரண்டிஸ் கேட்டகரியும் வந்து பார்த்தோம்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸும் டிப்ளமோ அப்ரண்டிஸும் ட்ரேட் அப்ரண்டிஸும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் 14,000, டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு 12,000, ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000. அதுக்கான ரிலவெண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஇ இல்லை பிடெக், இல்லை வந்து நான் இன்ஜினியரிங் டிகிரி கிராஜுவேட் இருக்கணும், பிஏ பிபிஏ பிகாம் முடிச்சிருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 76, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா 20, டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 rupees நான் சொன்ன மாதிரி ஸ்டைஃபண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 15 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ், அதில் வந்து ஐடிஐ பாஸ் ஆகிருக்கணும், 10,000 ஸ்டைஃபன் சொன்ன மாதிரி ஐடிஐ வந்து பாஸ் அவுட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ட்ரேட்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 35 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 146 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 years ஃபுல் டைம் டிகிரி இன் இன்ஜினியரிங் ப்ளஸ் 3 year கிராஜுவேட் இன் கேஸ் ஆஃப் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 4 years வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 4 years முடிச்சிருக்கணும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நான் இந்தியன் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 years கிராஜுவேஷன் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 years ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிப்ளமா இருக்கணும், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ பாஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க NCVT ப்ளஸ் SCVT இன் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் தி மார்க் அப்படின்னு சொல்லி என்னமோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் தி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் ப்ளஸ் இன்ஸ்டியூஷன் எல்லாம் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம செக் அவுட் பண்ணுவோம். ஸோ பார்க்கவும் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட் வைஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் தி அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து 1 year தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 year மட்டும்தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் இட் வில் நாட் பி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ கரெக்டாக 1 year முடிச்சேன் உங்களை வந்து முடிச்சு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஸோ என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் மேலே ஐகார்ட்டில் லிங்க் கொடுத்துறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு வழியாக பார்க்கலாம், தமிழ் குருஜிக்குள்ளே போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அங்கேயே நீங்கள் வாட்ச் பண்ணலாம், நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை அன்டில் தென் டாடா பை பாய்.